உங்களுக்கு போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்க இப்பவே குடுக்கலாம். இதுக்கு நான் ஒரு கிலோ வந்து ரோஹு மீன் வந்து வாங்கி வச்சிருக்கேன், நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கிலோ மத்தி மீன், இதுதான் பொரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 1/2 ஸ்பூன், அதே அளவு பெருஜீரகம் வந்து 1 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை நீங்கள் கொத்தமல்லி விதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். இப்போ மீன் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்கள் எவ்வளோ நீங்கள் காரம் சாப்பிட்றீங்க அதுக்கு அளவு வந்து நீங்கள் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு, மைதா மாவுல நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வந்து கர்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிரே வந்து நமக்கு போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. கடைசியாக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா கலருக்காக தான், நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் நல்லா மேக்னேட் பண்ணிடுவோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜீரகமும் பெருஜீரகத்தோட ஸ்மெல் லைட்டாக வரும், அதனால் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த அந்த அதோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லி தழையும் பச்சை மிளகாவும் சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. அது ரெண்டு கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பேஸ்ட் அந்த எடுத்து அந்த மீனுக்குள்ளெல்லாம் படுற மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணி விட்ருங்க. கடைசியாக வந்து லைட்டாக அந்த புளிப்புக்காக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறேன். இல்லை லெமன் வந்து நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணாலும் ஓகே, நான் கடைசியாக தான் எடுத்துக்கிறேன் லெமனு. லைட்டாக அந்த மாதிரி மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வெயிலில் வந்து 1 மணி நேரம் இதை நான் வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிற வேலை தான். நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம வாணலில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் போட்டு பொரித்து பாருங்கள், பொரித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம இங்கே பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம நல்லா அந்த கிறிஸ்பியாக வர மாதிரி வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிஷ்ஷு போட்டோடனே சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருங்க, உடனே எடுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப தீஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் மத்தி மீன் பொரிச்சு கட்டுறேன். எல்லாமே இந்த மாதிரி தான் பொரிச்சு பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஃபிஷ்ஷும் இருந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்க வீடு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.